பயம் வந்ததா இந்த கேப்ல? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு அப்படி ஒன்றும் அடுத்து படம் பண்ணணும்னு எப்போவுமே ப்ரெஷர் இருந்ததில்லை. படம் பண்ணணும்னு கூட ப்ரெஷர் இல்லை. இது இப்போ இப்போ இது படம் நீங்கள் ரிலீஸ் ஆகாது போடான்னு சொன்னாங்க, நான் பாட்டு போயிடுவேன். எனக்கு அது ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லை. ஓகே. காலேஜில் இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன், டிவி ஷோஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருந்தேன். ஆட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பார்த்தோம், அதுவும் பெருசான்னு வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பாய் வேணும்னு கேட்டாங்க. கொஞ்ச நாள் அது கூட பண்ணேன், சும்மா ஜாலியாக இருக்கும், அது ப்ரெஷர் இல்லாத ஒரு வேலையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணி. நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸே? நான் ஒன்றும் ஸ்ட்ரகிளே ஆகலை, அதுதான் ஃபஸ்ட்டு ஆனஸ்டாக சொல்கிறேன். நான் ஒரு படம் பண்ணால் அது என்ன சொல்றது, வணிக ரீதியாக அது வந்து இதாகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. என்ன ரீசன் அது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இது இதனால் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சில நேரத்தில் தெரியும், சில நேரத்தில் இதனால் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியும். பட் இந்த படம் வந்து எதனால் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை எதனால் ஒர்க் அவுட் ஆகலைன்னு ப்ரிசைஸாக சொல்ல முடியல. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னுடைய நண்பர்களே வந்து உன் படம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அதனால ஓடலன்ட்டாங்க. சில பேர் வந்து காஸ்ட் பெரிய ஸ்டார்ஸ் இல்லாததுனால ஓடலைனாங்க. சில பேர் பப்ளிசிட்டி இல்லைன்றத சொன்னாங்க. சில பேர் படம் நல்லா இல்லாதனால ஓடலை சொல்லிட்டாங்க. சஜஸ்ட் அஸ் சம் புக்ஸ் டு ரீட். ஷோ சீரியஸா? இல்லை மிஷ்கின் சார் இந்த ஒரு பதில் சொன்னால இல்லை. ஆமாம், அதில் புக்ஸ் அவங்க அவர் புக் படிக்கிறாரு, அவர்கிட்ட புக் பற்றி கேட்டிங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. நான் சும்மாவே இருக்கிறேன், என்கிட்ட எப்படி சும்மா இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், அப்படியே சும்மா இருக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரம் எவ்வளோ? சுதந்திரம் நம்ம எடுத்துக்கிறதா, நம்ம செட்டை தானே, நம்ம தான் சுதந்திரம் எடுத்துக்கணும், நம்ம தான் செட்டை லீட் பண்ணணும். பிடிச்ச டைரக்டர் மட்டமா படம் எடுக்கிறாருன்னா அவர் தள்ளி விட்டுருவோம், அவர் நல்லா எடுத்த படம் தான் நமக்கு வேணும். அதே மாதிரி தான் எனக்கு ஃபினான்ஷியல் நீடே இல்லை, அதனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன இருக்கு, நம்ம ஊரில் சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது, யார் வேணா எங்கே வேணா சாப்பிட்றது டைம் டெஃபினட்டாக சாப்பாடு கிடைக்கும். எனக்கு அதான், எனக்கு ஒரு சின்ன இடத்துல சாப்பாடு கொடுத்தா கூட ஓகே தான், நான் சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துணிக்கடை வச்சுருந்தான், அதனால் எனக்கு துணிக்கு பிரச்சனை இருந்ததில்லை, இப்போ அவன் இல்லை, பட் அதனால் அதுக்கு பிரச்சனை இருந்ததில்லை. பைக் வச்சுருக்கேன், ஸோ அதனால் அக்கேஷ்னலாக பெட்ரோல் போட்டால் போதும். படம் தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம், எல்லோரும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வேறு என்ன வேணும், சாப்பிட்டு பேரே அடல்ட் கண்டென்ட், அது அடல்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் என்ன மாற்றம் வரும், பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியல. நாட்டில் உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கத்தி இருக்குது, எத்தனை பேர் கத்தியை குத்துறீங்க? குத்தக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அது அதே மாதிரி தான். இது சில பேர் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே அதனால ஓடுற ஸ்ட்ரீமோடு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இஃப் இட் ஹேப்பன் அதர்வைஸ் வில் கோ வில் ஃபைண்ட் அ வெயிட் மேக் இட் ஹேப்பன். என்னோட பிலீஃப் வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சா படம் பிடிக்கும், ட்ரெய்லர் பிடிக்கலாம் படம் பிடிக்கும். இட்ஸ் ஜஸ்ட் டு அவாய்ட் த அன்வான்ட் க்ரௌட், டு என்டைஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்பிள், ஸோ தட் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது, காசு வேஸ்ட் ஆகாது, நமக்கும் வந்து தப்பா நாள் கூட வர மாட்டாங்க. படம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த படத்தை கூட பிடிச்சிருக்கீங்க ஒரு ஸ்டெப் எனக்கு ஒன்றும் பெருசாக இது படம் பண்ணலாம் சுவாரஸ்யம் இல்லை, ஒன்றும் இல்லை, உண்மையாக அதுதான். எனக்கு அதை எனக்கு சும்மா விட்டால் நான் அப்படி உட்காந்துட்டு இருப்பேன் ஜாலியாக, அது மாதிரி. பட் இதுதான் தொழில்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டோன்னா அப்போ அது கரெக்டாக பண்ணுன்றது ஒன்று தான் என்னுடைய ஒரே டெடிக்கேஷன், அதான் செய்யணும்னு ஒத்துட்டதுமா செய்யணும் அப்படின்றது மட்டும்தான். ஃபைனல் தாட்ஸ்? அவங்கெல்லாம் என் மேலே இருக்க அன்புள்ள இதெல்லாம் சொல்கிறாங்க, அதனால நீங்கள் அவ்வளோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கலாம்.